ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 5 29 வயசுக்கு உள்பட்ட குழந்தைகளுக்கும் இளம் வயதினருக்கும் மரணம் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான காரணத்தை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். நம்ம பிறந்த உடனேயுமே நமக்கு இந்த உலகத்துல நிச்சயமா நடக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னா அது மரணம் மட்டும்தான். இதற்கிடையில நம்ம பல கனவுகள், பல பணம் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட மரணத்தை நம்ம எல்லாருமே ஒரு 80 வயசுல வயசாகி ஒரு நோயோட நம்ம இறப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்மளோட மரணத்தை யோசிச்சுக்கிட்டு இருப்போம். சில நேரங்கள்ல சில வியாதிகள், ஏதாவது ஒரு உறுப்பு செயலிழந்துருச்சு, இன்னும் ஒரு 6 தான் உயிர் இருப்போம், அல்லது ஒரு கேன்சர் உடம்புல வந்துருச்சு, இன்னும் ஒரு 6 ஒரு வருஷம் தான் உயிரோட இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டாவது வகையான இறப்பு. அந்த இறப்புங்கிறதே குறிக்கப்பட்டிருக்கும், அதுவே ஒரு வழியா அமைஞ்சிரும். அதுக்கப்புறம் 3 வகையான இறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, திடீர்னு இறந்துடுறது. அது ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், அல்லது ஸ்ட்ரோக், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து திடீர்னு இறந்துருவாங்க. ஆனால் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிடென்ட் மூலியமாக உயிர் போகிறது. நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா ஆக்சிடென்ட்டில் இறக்குறவங்க கண்டிப்பாக அவங்களோட குழந்தைங்கள்ட்டையோ அவங்க அப்பா அம்மா கிட்டேயோ நான் சந்தோஷமாக போயிட்டு வருவேமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க அன்னைக்கு வீட்டுக்கு திரும்ப மாட்டாங்க. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க இப்படி ஒன்று நடக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும், அவங்க இன்னைக்கு வேலைக்கு போகாமல், இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாமல் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு அவங்க வாழ்க்கையோட பாதினால இழந்துருவாங்க. அப்படி ஒரு கொடுமையான அந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் அல்லது ஆக்சிடென்ட்டால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் அப்படின்னு வரையில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5 வயதுக்கு உள்பட்டவர்களில் மரணத்திற்கு முதல் காரணமாக இருக்கிறது இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் தான். ஒரு வருஷத்துக்கு சராசரியாக உலகத்துல 12 பேர் தங்களோட உயிரை இழக்கிறாங்க. அதுலயும் 90% பார்த்தோம் அப்படின்னா நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் உள்ள நாடுகள்ல தான் இது நடக்குது. அதுலயும் பார்த்தோம்னா பாதிக்கு மேல உயிரிழக்கிறவங்க ரோட்ல நடந்து போறவங்களோ, அல்லது சைக்கிள்ல போறவங்களோ, அல்லது டூ வீலரை போறவங்களோ தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 12 பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா கிட்டத்தட்ட 2-5 பேர் வருஷத்துக்கு தங்களோட கையை இழந்தோ, அல்லது காலை இழந்தோ, அல்லது தலையில அடிபட்டோ, ஸ்பைன்ல அடிபட்டோ, டிசபிலிட்டி எனப்படும் ஒரு வகையான இயலாமைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த 12 உலகத்துல உயிரிழக்கிறவங்கல்ல கிட்டத்தட்ட 3 பேர் இந்தியாவில் இருக்காங்க. இன்னும் நான் தெளிவா சொல்லணும்னா இந்தியாவில 5 ஒருத்தவங்க இந்த ரோட் டிராபிக் ஆக்சிடென்டால உயிரிழக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 ஒரு தடவை யாரோ ஒரு ஆளு தங்களோட கையையோ காலையோ அல்லது தங்களோட உடம்போட ஒரு முக்கியமான பாகத்தையோ இழந்துகிட்டு இருக்காங்க. இதுல ஒரு மரணத்திற்கும் ஒரு 50 கை கால் இழப்பு ஏற்படுது. சரி, உலக சுகாதார நிறுவனம் என்னென்ன காரணங்களை சொல்லுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். முதலாவது அவங்களோட பட்டியலில் இருக்கிறது சேஃப் ரோட், அதாவது பாதுகாப்பான சாலைகள். உடனே நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 10 முன்னாடி இவ்வளவு ஆக்சிடென்ட் இல்லை, இப்போதான் இவ்வளவு ஆக்சிடென்ட் வருது அப்படின்னு சொல்லி இந்த நான்கோழி சாலையை தான் குற்றம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையில பார்த்தோம் அப்படின்னா நான்கோழி சாலை வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு வாகன பெருக்கத்தை நம்மளால சமாளிக்க முடியுது. அதே சமயத்துல பார்த்தோம்னா ஆக்சிடென்ட் விகிதத்தை பார்க்கல ஆக்சிடென்ட் கம்மியா தான் இருக்குது. ஆக்சிடென்ட்ல இருந்து வர்ற மரண விகிதம் வந்து சற்று அதிகமா தான் இருக்குது. அதுக்கு காரணம் பல ரீசன்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல பேசுவோம். முதலாவது காரணம் பாதுகாப்பான சாலையா இருக்கணும். ரெண்டாவது காரணம் பார்த்தோம்னா வேகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 65 km/h வேகத்துல போயிட்டு இருக்கிற ஒருத்தவங்க தான் எதிரில வர்ற நடந்து வர்றவங்களை இடிச்சு உயிர் போறதுக்கான வாய்ப்பு வந்து 50 km வேகத்துக்கு போறவங்களோட கிட்டத்தட்ட 5 அதிகமா இருக்குங்கிறாங்க. சோ வேகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். எனக்கு அடிப்படையில ஒரே ஒரு சந்தேகம் தான், அதிகபட்சமா நம்ம ஊர்ல இருக்கிற இப்ப கரண்ட் நம்மளோட சட்ட விதிகள் படி நான்கு வழிச்சாலையில அதிகபட்சமா 100 போகலாம், அதே மாதிரியே 8 120 வரைக்கும் போகலாம். 8 வச்சுக்குவோம், 120 தான் அதிகபட்ச வேகம் அப்படின்னு இருக்குன்னா எதுக்காக கார்ல 260-300 வரைக்கும் நம்மளால போக முடியற மாதிரி செட் பண்றாங்க? முதலாவது காரணம் பாதுகாப்பு இல்லாத சாலை, ரெண்டாவது காரணம் வேகம், மூணாவது காரணம் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா ரத்தத்தினோட ஆல்கஹால் அளவு வந்து பிளட் ஆல்கஹால் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது 0.04 g/dL மேல, அதாவது 100 ml ரத்தத்துல 0.04 g மேல இருந்துச்சு அப்படின்னா அவங்க வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. நம்ம ஊர்ல ஒரு ஆல்கஹால் பிரெத் டெஸ்ட் சொல்லுவாங்க, வாய் வழியா ஊதுறது, அதுல இருந்து ஆல்கஹால் லெவல் பாசிட்டிவ்னு காட்டுச்சுன்னா ஃபைன் பண்ணுவாங்க, பிளஸ் பெனால்ட்டியும் இருக்கும். ஸோ ட்ரிங்க் அண்ட் டிரைவ் தான் மூணாவது காரணம். நாலாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேஃப்டி மெஷர்ஸ். சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்னு வரையில ஹெல்மெட் அண்ட் சீட் பெல்ட் தான். ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் முறையாக ஹெல்மெட் அணிஞ்சிக்கிட்டு போற ஒருத்தவங்க கிட்டத்தட்ட 75% வரைக்கும் பிரெயின் இன்ஜுரியை தடுக்க முடியும், அதே மாதிரியே 50% வரைக்கும் உயிரிழப்புகளையும் தடுக்க முடியும். அதே மாதிரியே சின்ன குழந்தைங்களுக்கு கார் சீட்டர்னு சொல்லுவாங்க, அதை வச்சுட்டு பயணிக்கையில
அவங்களோட இறப்பு விகிதம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி தவிர்க்கப்படுது. உலக சுகாதார நிறுவனம் சொல்ற அஞ்சாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ராக்டட் டிரைவிங், அதாவது கவனச்சிதறல். ஒருத்தவங்க கவனக்குறைவோட வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா 4 மடங்கு போய் இடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸ்லோ ரியாக்ஷன் டைம்னு சொல்றாங்க. எதிரில் ஒரு வாகனம் வரையிலையோ ஒரு நபர் வரையிலையோ நம்ம அந்த ஆக்சிடென்ட் ப்ரிவென்ட் பண்ணி டக்குன்னு பிரேக் போடணும் அப்படின்னு நமக்கு தோன்றது, கவனம் வேற ஒரு இடத்துல இருக்கல நம்மளால உடனே அதை செயல்படுத்த முடியாது, பிரேக் அப்ளை பண்ண முடியாது. அதுதான் டிஸ்ட்ராக்டட் டிரைவிங்னு சொல்றாங்க. நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு பேசுறதுனால இது கம்மியாகும் அப்படின்னு கிடையாது. கண்டிப்பா ப்ளூடூத்ல போன் பேசுறதுனால இந்த ரியாக்ஷன் டைமும் கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர் எஸ்பெஷலி டூ வீலர்ல போறவங்க ஸ்டேரிங் பிடிக்கிறதுக்கு பதிலாக போனை காதல வச்சுட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ சமீப காலங்களா போனை வச்சுக்கிட்டு டெக்ஸ்ட் பண்றாங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புறதுனால டிஸ்ட்ராக்ஷன் வருது. அது இன்னும் நம்மளோட கான்சென்ட்ரேஷனை இன்னும் கம்மி பண்ணும். இந்த கவனச்சிதறலுக்கு டிஸ்ட்ராக்டட் டிரைவிங்க்கு பெரிதும் வழிவகுக்கும். ஆறாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்சேஃப் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். முதல் காரணமாக பாதுகாப்பு இல்லாத சாலைன்னு சொன்னோம், இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்கிறோம். அதாவது ஒரு குண்டும் குழியுமா இருக்கிறது, அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டுறவங்களுக்குன்னு ஒரு தனி லைன் இல்லாமல், நடந்து போகிறவங்களுக்கு ஒரு செப்பரேட் லைன் இல்லாமலும், அதுக்கப்புறம் ரோடை கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிராசிங் பாயிண்ட் இல்லாமலும், வெளிநாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா கிராசிங் பாயிண்ட்ஸ்லாம் பெடஸ்ட்ரியன்ஸாலே ரெட் லைட் அமுக்க முடியும், அதுக்கப்புறம் அவங்க அங்கிட்டு மாறி போனதுக்கப்புறம் அவங்க திரும்ப ரெட் லைட்டை கிரீன் லைட்டாக மாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஃபாரின்ல இருக்கு. இப்போ நான் நம்ம ஃபோர்வேல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல பேருக்கு இந்த ஃபோர்வேயை எப்படி பயன்படுத்தணுங்கிற விழிப்புணர்வு இல்லை. முதலாவதா இந்த ஃபோர்வேல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கார்னர்லையும் ஒரு ஒயிட் கலர் லைன் போட்டிருப்பாங்க. ஒயிட் கலருக்கு வெளியில் இருக்கிற லைன்ல தான் டூ வீலர் ஓட்டுறவங்க போகணும். சென்டர் மீடியனுக்கு ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் லேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மீடியன் லைன்ல வந்து நம்ம ஃபாஸ்ட் மூவிங்னு சொல்றோம், ஆனால் நம்ம அப்படி பண்ணாம அதை ஒரு ஓவர் டேக்கிங் லைனாக பயன்படுத்தலாம். நம்ம ஓவர் டேக் பண்ணிட்டு திரும்ப இந்த சைடு வந்துடுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இந்த மீடியன் ஓப்பன்ல இருந்து நிறைய பேர் திடீர்னு உள்ளர வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிறதுனால வாகனங்கள் பொதுவா ஸ்லோ மூவிங் லேன்லயே போறது ரொம்ப நல்லது. டூ வீலர் இருக்கிறவங்க ஓவர் டேக் பண்ணணும் அப்படின்னு வரையில இந்த வெள்ள லைனை தாண்டி தான் வருவாங்க, அப்ப ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில நேரங்கள்ல ஆப்போசிட்ல வண்டி வந்துடும், எஸ்பெஷலி டூ வீலர் வரும். அப்ப இந்த சரியான பாதையில போயிட்டு இருக்கிற இந்த டூ வீலர் இங்கே உள்ளர மாற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாவாங்க. அப்படி வரையில இங்கேருந்து வேகமா வந்துகிட்டு இருக்கிற வண்டி வந்து இவங்களை இடிச்சு ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாயிருவாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த ராங் வேல வந்தவருக்கு உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஆனா ரைட் வேல தன்னோட லேன்ல வந்தவருக்கு பாதிப்பு ஏற்படும். மீறி ஆப்போசிட்ல தான் நீங்க வரணும் அப்படின்னா தயவு செய்து ரோட்டை விட்டு இறங்கி மண்ணில் உங்க வண்டியை ஓட்டுங்க. ஸோ இதுதான் மீடியன்னாலையும் இந்த ரெண்டு கார்னர்னாலையும் வர்ற பிரச்சனை. இதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேரிகேட். பேரிகேட் அப்படிங்கிறது இப்ப விளம்பரமா தான் செயல்படுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வண்டியில வேகமா வரையில பேரிகேடுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு அப்படிங்கிறதும் தெரியணும், இந்த பேரிகேட் இருக்கணுங்கிறதும் தெரியணும். பேரிகேட் இருக்கணும்னு தெரியறதுக்கு அது ஒரு ஃப்ளோரசன்ட் கலர்லையும் அதே மாதிரி பின்னாடி தெரியறதுக்கு தேவையான மாதிரியான அமைப்பும் இருக்கணும். ஆனா பேரிகேட்ல அப்படி வர்றது கிடையாது, இதனாலேயே பல ஆக்சிடென்ட் நடக்குது. வேகத்தை குறைக்கிறதுக்காக ஹைவேல ஸ்பீட் பிரேக்கர் அவ்வளவு சீக்கிரத்துல வைக்க மாட்டாங்க, அதனால பேரிகேட ஈஸியா வச்சிருவாங்க. அந்த மாதிரி பேரிகேட் வைக்கல பல நேரங்கள்ல அது ஒரு விளம்பர பலகையா தான் செயல்படுது. அதோட எந்த நெறிமுறையும் இல்லாததுனால பல வாகன ஓட்டிகள் இதனால சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வேக கட்டுப்பாடு இருக்கல வேகம் குறைக்கணும் கூட்டணும் அப்படின்னு வரையில இப்பெல்லாம் சமீபத்துல அங்கங்க நம்மளோட வாகனங்களோட வேகம் டிஸ்பிளே ஆகுது. ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த டிஸ்பிளே ஆகிற இடத்துக்கு பக்கத்துலதான் அந்த இடத்துல எவ்வளவு வேக லிமிட்னே இருக்குது, தூரத்துல இருந்து வரையில அவங்களுக்கு அதை இன்டிமேட் பண்றதே கிடையாது. இது நாள் வரைக்கும் அதுக்கான ஃபைன் போடுறது கிடையாது, என்னைக்கு ஃபைன் போடுறாங்களோ அன்னைக்குதான் இதெல்லாம் பிரச்சனை ஆகும். அதுக்கப்புறம் முக்கியமான காரணம் அன்சேஃப் வெஹிக்கிள், அதாவது பாதுகாப்பு இல்லாத வாகனங்கள். அதாவது ஒரு சில வெஹிக்கிளோட ஸ்ட்ரக்சரே அடிப்படையில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்குது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வண்டியிலேருந்து ரிலீஸ் ஆக போகிற ஏர் பேக், அது சரியான நேரத்தில் நமக்கு ரிலீஸ் ஆகிருந்துருக்கணும். அப்படி ரிலீஸ் ஆனால் தான் அது ஒரு நல்ல பாதுகாப்புள்ள ஒரு வாகனம். ஸோ இதுதான் 7வது காரணமான பாதுகாப்பான வாகனங்கள். அடுத்து 8வது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் உயிரிழப்புக்கு முக்கியமான காரணம், அதாவது போதிய விபத்து சிகிச்சை முதலுதவி இல்லாத காரணங்களால தான். அதாவது ஒருத்தவங்களுக்கு உடனே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, உடனே ஹெல்ப்லைன் நம்ம போய் ரீச் ஆகணும், அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கப்படுறது இல்லை. இது ஓரளவுக்கு நான்கு சாலைகளில் நடைமுறைக்கு வந்துருச்சு, இன்னும் உட்புற சாலைகளில் இதோட அமைப்பு இன்னும் சரியா செயல்படுறதில்லை. இப்போ சமீபத்திய தமிழ்நாடு அரசு இன்னுயிர் காப்போம் 48 அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின்படி முதல் 48 மணி நேரத்திற்கு தேவையான எல்லா சிகிச்சையுமே அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க.
அதாவது விபத்தில் அடிபட்டு எவ்வளவு சீக்கிரமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறோம் அப்படிங்கிறது தான். அங்க போய் டிராமா கேர் சென்டர்ஸ் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகணும். ஸோ இதுதான் எட்டாவது காரணமான போதிய விபத்துக்கு பின்னாலான சிகிச்சை முறைகள். ஒன்பதாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிராபிக் ரூல்ஸ். அப்படின்னா நம்ம நாட்டில் சட்டத்துக்கு மட்டும் பஞ்சமே கிடையாது, அவ்வளோ கொள்ள கொள்ளையா சட்டம் இருக்குது, ஆனா அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல தான் சிக்கலே இருக்குது. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிராஃபிக் ரூல்ஸை, இந்த சாலை விதிகளை நடைமுறைப்படுத்துறதுல எல்லாருக்குமே பல சிக்கல் இருக்குது. மக்களும் இதை முறையாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய காவல்துறையாலையும் இதை சரிவர செயல்படுத்த முடியல. அதாவது வளர்ச்சியடைந்த நாடுகளை கம்பேர் பண்ணல, இந்தியா போன்ற நடுத்தர நாடுகளில் சாலை விதிகளை சரிவர இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அடுத்து பத்தாவது கடைசி காரணம் நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா தனி மனித ஒழுக்கம் அல்லது செல்ஃப் டிசிப்ளின். வெளிநாடுகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு எவ்வளவு நாதாரித்தனம் பண்ணாலும் அவங்க பொது இடங்கள்ல கண்ணியமா நடந்துக்குவாங்க. ஜப்பான் மாதிரி நாடுகள்லாம் சிறந்த உதாரணம். பல நாடுகளில் வந்து சாலை விதிகளில் அவங்க ஹாரன் அடித்தாலே அடுத்தவங்களுக்கு இன்சல்ட்டாக நினைக்கிற ஒரு கல்ச்சர் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் தனி மனித ஒழுக்கம், எஸ்பெஷலி இந்த லேன் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க, ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு மாறுறோம், நம்ம ஸ்லோ மூவிங்லேருந்து ஃபாஸ்ட் மூவிங்க்கோ அல்லது ஃபாஸ்ட் மூவிங்லேருந்து ஸ்லோ மூவிங்க்கோ மாறுறோம் அப்படின்னு வரையில் இண்டிகேட் பண்ணாமல் நம்ம மாறக்கூடாது. ஆனால் இதெல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக எடுத்துக்கிட்டு நாம் நம்மளோட உயிரை பணையம் வைக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துட்டு அடுத்தவங்களோட உயிரையும் துச்சமாக நினைக்கிறோம். அதனால் இந்த ரோட்டில் நம்மளோட கண்ணியமின்மை தான் கடைசி காரணமா சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோல நம்ம 10 காரணம் பார்த்துருக்கோம். முதலாவது பாதுகாப்பு இல்லாத சாலை, ரெண்டாவது அதிக வேகம், மூணாவது ட்ரிங்க் அண்ட் டிரைவ், நாலாவது ஹெல்மெட் சீட் பெல்ட் போன்றவை, அஞ்சாவது கவனச்சிதறல், ஆறாவது ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடோட அமைப்பு, ஆறாவது வாகனங்களோட பாதுகாப்பு திறன், விபத்துக்கு அப்புறம் கொடுக்கப்படுற சிகிச்சை முறைகள், ஒன்பதாவது சாலை விதிகளை சரிவர அமல்படுத்துறது, பத்தாவது தனி மனித ஒழுக்கம். இது அத்தனையும் நம்ம கடைபிடிக்கலாம். மற்ற வெளிநாடுகளில் கூட நம்மளும் சாலை விபத்துகளையும் குறைச்சு விபத்துகளால் ஏற்படக்கூடிய மரணங்களும் குறைச்சு அப்படின்னா இந்த 10 காரணங்களை நம்ம ஒன்னொன்னா நிமர்த்தி பண்ணணும். இதுல இருக்கிற பிரச்சனை உணரணும். யாரையாவது ஒருத்தவங்களை நாம காரணமா சொல்றதை விட இது எல்லாத்தையும் ஒரு சேர நாம கம்மி பண்ணல, சாலை விபத்துகள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம், பாதுகாப்பா இருக்கலாம், மற்ற வெளிநாடுகள் போல நாமளும் பாதுகாப்பா வேகமா நம்ம ஊர்களுக்கு பயணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.